நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். இரண்டு வாரங்களை நிறைவு செய்து மூன்றாவது வாரத்தை இன்று நாம் தொடங்குகிறோம். திருவருகை காலம் இறைவனுடைய வருகைக்காக நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இறை சமூகத்தையும் தயார்படுத்துகின்ற காலம். உள்ளத்திலே உறுதியோடு அவரை நாம் சந்திக்க புறப்படுகின்ற காலம், பயணிக்கின்ற காலம். உள்ளத்தில் உறுதியோடு மட்டுமல்ல, உள்ளத்தில் மனமாற்றம் பெற்று தீமையான செயல்களை விட்டுவிட்டு நன்மையை தேடி, நலன்களை தேடி, இறைவனை தேடி நாம் பயணிக்கின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம். இந்த திருவருகை காலம் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நம்மை ஆடம்பரமற்ற ஒரு வாழ்வு நிலைக்கு, அனாவசியமானவற்றையெல்லாம் தவிர்த்து அவசியமானவற்றை நம்முடைய வாழ்விலே தேர்ந்து கொள்ள அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இறைவன் நம்மை தேடி வருகிறார் என்றால் நாம் நம்முடைய வாழ்வில் அவருக்கேற்ற செயல்களை செய்து அவரை நாம் சந்திக்க வேண்டும், அவரோடு நாம் அந்த பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் வரக்கூடிய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இறைவனை சந்திப்பது மகிழ்ச்சியான காலம். இறைவனுடைய சந்திப்பு நிகழ்வது என்பது நம்முடைய வாழ்வுக்கு அது மிகப்பெரும் அக்கழிப்பின் காலம், ஆர்ப்பரிப்பின் காலம், அது பெருமகிழ்ச்சியின் காலம் என்பதை இறைவாக்கு இந்த மூன்றாவது ஞாயிறிலே எடுத்து சொல்லுகிறது. திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை அக்கழிப்பின் ஞாயிறு, ரிஜாய்ஸ் சண்டே என்று நாம் அழைக்கின்றோம். அக்கழிப்பு கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்வதால் வரக்கூடிய அக்கழிப்பு, கடவுள் நம் மத்தியில் வாழ்கிறார் என்பதை நினைத்து பார்ப்பதால் வரக்கூடிய ஆர்ப்பரிப்பு, கடவுள் நம் மத்தியில் உடனிருக்கிறார் என்பதை நம்புவதாலும் ஏற்றுக்கொள்வதாலும் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நம்முடைய மீட்பு உறுதி, நம்முடைய விடுதலை உறுதி, நமக்கு நிறை வாழ்வு உறுதி என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் நாம் மகிழ்ச்சி அடைவதைத்தான் இந்த அக்கழிப்பின் வாரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. மூன்றாவது ஞாயிறுக்கான முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூல் மூன்றாம் அதிகாரம் 14-17 வரை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம் சொல்லுகிறது, மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கழி. இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறார். நீ எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய், ஏனென்றால் அந்த தீமைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். தீமைகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் அருளும் நிறைந்த கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார். தீமைகளை எதிர்க்கக்கூடிய, தோற்கடிக்கக்கூடிய, வெல்லக்கூடிய ஆற்றல் நீ நம்பும் கடவுளுக்கு மட்டுமல்ல, அந்த ஆற்றலை, அருளை உனக்கு கொடுக்க கடவுள் உன் நடுவில் இருக்கிறார், உன்னை தேடி வருகிறார் என்பதைத்தான் இந்த இறைவாக்கு எடுத்து சொல்கிறது. தொடர்ந்து இந்த முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். வாழ்க்கையில் பல கட்டங்களில் இன்றெல்லாம் சோர்ந்து போய்விடுகிறோம். வரக்கூடிய பல்வேறு வாழ்வு சூழல்கள் நம்மை ஒரு சோர்வு நிலைக்கு, ஒரு மந்த நிலைக்கு, ஒரு துக்க நிலைக்கு, மனமுடைந்த நிலைக்கு அது கொண்டு போய்விடுகின்றது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மை தாக்குகின்ற போதும் சரி, நமக்கு எதிராக ஒரு சிலவை நடக்கின்ற போதும் சரி, மனமுடைந்து போய்விடுகின்றோம், ஒடிந்து போய்விடுகின்றோம், வாழ்க்கையிலே தள்ளாட தொடங்கிவிடுகின்றோம் என்ற இறைவாக்கு சொல்கிறது, உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இதை நாம் நினைவு கூறுவதுதான் உண்மையான மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றது. உன் கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார், எனவே நீ சோர்வடையாதே, தம் அன்பினால் உனக்கு புத்துயிரளிப்பார்,
உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று இன்றைய முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது. கடவுள் நமக்கு புத்துயிர் தருகின்றார். இழந்த உயிரையும் இழந்த வாழ்வையும் அவர் நமக்காக கொண்டு வருகின்றார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை நமக்கு நிறைவாக தரக்கூடியவர் நாம் நம்பும் கடவுள். மனிதர்கள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள். வாழ்வினுடைய உயர்வை கண்டு ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் எரிச்சல் அடைகின்றார்கள். நாம் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்களை விட நம்மீது எதிர்மறையாக தாக்குதல்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிகழ்த்தக்கூடிய உலகம் இந்த உலகம். ஆனால் உன் கடவுள் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். எனவே நீ மகிழ்ந்து பாடு. உன்னை குறித்து அவர் மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகிறதே நம் கடவுள். நாம் நம்புகிற போதும் மட்டுமல்ல, நாம் மறந்து விடுகிற போதும் நம்மை அவர் அன்போடு தேடி வரும் கடவுள். நமக்கு நிறை வாழ்வை புது வாழ்வாய் தர வருகின்றார். இந்த திருவருகை காலம் அவரை நோக்கி ஆர்வத்தோடு மன உறுதியோடு வாழ்வில் தெளிவோடு பயணிக்க வேண்டிய காலம் என்பதைத்தான் இந்த மகிழ்ச்சியின் காலம், இந்த ஆர்ப்பரிப்பின் ஞாயிறு, அக்கழிப்பின் ஞாயிறு நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் வாசகம் நிறைவு பெற்றவுடனே இன்று நாம் பாடக்கூடிய திருப்பாடல் எசேயாவினுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பதிலுரை பாடலாய் 12:2-6 வசனங்கள் இந்த பதிலுரை பாடலில் நாம் வாசிப்பதற்கு அல்லது பாடுவதற்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த பல்லவி சொல்லுகிறது, ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்கள் இனத்தாரிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறதே. அதற்கான காரணம் என்ன? எசையாவினுடைய புத்தகம் 12:2 சொல்லுகிறது, இறைவனே என் மீட்பர், அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே என்று சொல்லி நம்மையும் அந்த நம்பிக்கை வாழ்வுக்கு இந்த பதிலுரை பாடல் எசையாவினுடைய 12 அழைப்பு கொடுக்கின்றது. உன் கடவுள் உன் மத்தியிலே தூயவராய் அவர் சிறந்து விளங்குகின்றார். எனவே சீயோனில் குடியிருக்கும் மக்களே, ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் என்று அந்த எருசலேமுக்கு சொல்லப்பட்டது. இன்று உலகெங்கும் வாழும் மக்களுக்கு ஆர்ப்பரியுங்கள், அக்கழியுங்கள், உங்கள் கடவுள் உங்கள் மத்தியில் சிறந்து விளங்குகிறார் என்றால் அவர் உயிரோடு வாழ்கிறார், உங்கள் மத்தியில் உடன் இருக்கிறார். உங்களை விட்டு தூரத்தில் இருக்கும் கடவுள் நீங்கள் நம்பும் கடவுள் அல்ல, உங்கள் மத்தியிலே குடியிருக்கும் கடவுள், உடனிருக்கும் கடவுள், உங்கள் மத்தியில் வாழும் கடவுள், இந்த உயிருள்ள கடவுள், உண்மை கடவுள். எனவே அந்த கடவுளை நினைத்து களி கூறுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ள உங்களுக்கு அவர் அருள் செய்வார் என்று சொல்லி இன்றைய இந்த பதிலுரை பாடல் இன்னும் உயர்ந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது. இதனுடைய தொடர்ச்சியைத்தான் இந்த 2 வாசகத்திலே திருத்தூதர் பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமடலிலே பார்க்கின்றோம். 4:4-7 இறைவாக்குகளிலே பவுல் பிலிப்பிய திரு அவைக்கு சொல்லுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு இணைந்து மகிழ்வது எப்படி? அவரே பதில் கொடுக்கின்றார், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். திருவருகை காலம் கனிந்த உள்ளத்தை நாம் பெற வேண்டிய காலம். கடினமான உள்ளத்தை அல்ல, எதிர்மறையான உள்ளத்தை அல்ல, பொறாமை நிறைந்த உள்ளத்தை அல்ல, மற்றவர்களுடைய வாழ்வில் அவர்களை மட்டம் தட்டக்கூடிய உள்ளம் அல்ல, மற்றவர்களுடைய வாழ்வுக்கு அழிவு குழிகளை வெட்டக்கூடிய உள்ளம் அல்ல, கனிந்த உள்ளம். கனிந்த உள்ளம் என்பது பொறுமையோடு செல்லக்கூடிய உள்ளம். கனிந்த உள்ளம் என்பது நான் பிறருக்கு என்ன நல்லதை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய உள்ளம், அதை செயல்படுத்தக்கூடிய உள்ளம். கனிந்த உள்ளம் என்பது பிறர் எனக்கு என்ன செய்கின்றார்கள் என்பதை விட நான் பிறருக்கு நல்லதை எவ்வளவு செய்கிறேன், எந்த அளவுக்கு செய்கிறேன் என்பதை உணரக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு இரக்கத்தின் உள்ளம் இந்த கனிந்த உள்ளம், அன்பின் உள்ளம், கனிந்த உள்ளம். கனிந்த உள்ளத்தோடு வாழுங்கள், நன்றி பாடல் பாடுங்கள், உங்களுடைய மன்றாட்டு அனைத்தையும் கடவுளிடம் விண்ணப்பமாய் தெரிவியுங்கள். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி
கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று இன்றைய இந்த 2 பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4:7 பவுல் சொல்லுகின்றார். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, இந்த உலகத்தை கடந்த இறை அமைதி, நம்முடைய வெற்றிகளை கடந்த இறை அமைதி, நாம் நம்முடைய அறிவு என்று பெரிதுபடுத்துகின்றோமே அதையெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்தையும் உங்களுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார். அது மீண்டுமாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. எனவே இந்த ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு, அக்களிப்பின் ஞாயிறு, ஆர்ப்பரிப்பின் ஞாயிறு, கடவுள் நமக்கு அந்த அக்களிப்பையும் ஆர்ப்பரிப்பையும் மகிழ்ச்சியையும் வாழ்வையும் தருகிறார் என்ற ஒரு செய்தியோடு மட்டுமல்ல, அந்த மகிழ்வை இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த உண்மையான மகிழ்வின் தூதுவர்களாக நாம் இன்று செயலாற்ற வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பின் முதல் செய்தியே, அவர் பிறந்த உடனே அங்கே இடையர்களுக்கு வானதூதர்கள் தோன்றி என்ன சொன்னார்கள்? உலகுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இதோ இந்த நாளில் உங்களுக்கு அறிவிக்கின்றேன், அவர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். இயேசுவினுடைய இந்த வருகை என்பது, இயேசுவினுடைய அந்த சந்திப்பு, இந்த மானிட குலத்தை, மனிதத்தை, நம்மை அவர் சந்திக்க வருவதென்பது நாம் உண்மையான மகிழ்வை பெற வேண்டும். ஆனால் அந்த உண்மையான மகிழ்வை பெறுவதற்கான செயல்பாடுகளை நாம் நிகழ்த்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 3:10-18 திருமுழுக்கு யோவானுடைய போதனைகளை குறித்து முதல் பகுதி சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவானிடம் அவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கூட்டம் கேட்கிறது. அவர் உடனே சொல்லுகிறார், 2 வைத்திருக்கிறீர்களா? இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் அக்களிப்பு, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் ஆர்ப்பரிப்பு, அதுதான் உண்மையான வாழ்வு. உணவு இருக்கின்றதா? உங்களிடம் இருக்கிற உணவை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், வறியோரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பட்டினி கிடப்பாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் உங்களுடைய சுற்றத்தாரோடும் உற்றார் உறவினரிடையையும் பகிர்ந்து கொள்வது என்பது பகிர்வு அல்ல. இல்லாதவரோடு, சிறப்பாக குறிப்பாக பட்டினி கிடக்கக்கூடிய மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஒரு பகிர்வை இந்த மகிழ்ச்சிக்கு அடையாளமாக அவர் காட்டுகிறார், அடித்தளமாக காட்டுகிறார். வரி தண்டுவோர் திருமுழுக்கு பெற வந்து திருமுழுக்கு யோவானிடம் கேட்டார்கள், போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் சொன்னார், குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்று சொல்லி மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தாதீர்கள், பணம் என்ற பெயரிலே, வரி என்ற பெயரிலே மக்களை அச்சுறுத்தாதீர்கள், வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள், எது குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு மேல் வேண்டாம், ஏழைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இல்லாதவருக்கு இரக்கம் காட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நாளிலே அவர் வரி தண்டுவோருக்கு சொன்னார். படை வீரர்கள் வந்து கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. உடனே சொன்னார், படை வீரர்களே, யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது அல்லவா, அந்த ஊதியமே போதும் என்றிருங்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் நம்மை இழந்து, நம்மை மறுத்து, பிறருடைய வாழ்வின் நலனை முன்னிலைப்படுத்துகின்றோமே அதுதான் உண்மையான அக்களிப்பு, அதுதான் உண்மையான ஆர்ப்பரிப்பு, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? இன்னும் சேர்த்துக்கொள், இன்னும் பறித்துக்கொள், இன்னும் பதுக்கிக்கொள், அதுதான் மகிழ்ச்சி என்று இந்த உலகம் என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நுகர்வு வெறி பிடித்த உலகம் இன்னும் அனுபவிக்க நமக்கு ஒரு வெறியை ஏற்றி கொண்டிருக்கிறது. இறைவாக்கு சொல்லுகிறது இந்த திருவருகை காலத்தின் 3 உடையதை நீ இல்லாதவரோடு பகிர்ந்து கொள், உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடு, அதுதான் மகிழ்வு, அதுதான் ஆர்ப்பரிப்பு, அதுதான் வாழ்வு. இப்படிப்பட்ட இந்த செயல்பாடு இந்த திருவருகை காலத்தில் மிக மிக முக்கியமாய் நிகழ வேண்டும். எப்படி? நமக்கென்று ஒரு புத்தாடைகளை இந்த திருவருகை காலத்தினுடைய நிறைவிலே, கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் எடுக்க முற்பட்டிருப்போம், திட்டமிட்டிருப்போம். ஆனால் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். நம்முடைய குடும்பத்தில் பெரிய அளவிலே நம்முடைய உற்றார் உறவினர்களை, குடும்பத்தினுடைய நம்முடைய சொந்தங்களை, பிள்ளைகளை அழைத்து பெரிய விருந்து நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருப்போம். அதற்காக பணம் சேர்த்து கொண்டிருப்போம். நம்முடைய வீட்டுக்கு அருகிலேயே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலையில், பொருளாதார பின்னடைவினாலும், பொருளாதார ஏழ்மையினாலும் இன்று
பின்தள்ளப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், சமூகத்தில் இருக்கின்றார்கள், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றார்கள். மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான இறை மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் அமையும். அதுதான் நமக்கு இறை மகிழ்ச்சியை கடவுளிடமிருந்து உண்மையாய் பெற்றுக் கொடுக்கும். உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், நான் இம்மானுவேலாக உங்கள் மத்தியில் வருகிறேன், வாழும் கடவுளாக குடியிருக்கும் கடவுளாக வருகிறேன் என்று சொல்கின்றாரே, அதை பகிர்வின் மூலம்தான் அந்த கடவுளை காண முடியும். கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த கடவுளை காண முடியும். இருப்பதை பிறருக்கு தரக்கூடிய அந்த கனிவு மிகுந்த உள்ளத்தின் மூலம்தான் நம்மை தேடி வருகிற கடவுளை நாம் சந்திக்க முடியும், அவரோடு நாம் இணைந்து கொள்ள முடியும். ஒரு மேலான செய்தியை இந்த மூன்றாவது வாரம் மகிழ்ச்சியினுடைய வாரத்திலே நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வு சுயநல வாழ்வாக அமையக்கூடாது. நம்முடைய வாழ்வு நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி நம்மை ஏதோ ஒரு இந்த உலகத்தினுடைய ஒரு மோகத்துக்கும் உலகத்தினுடைய பேராசைக்கும் நம்மை கொண்டு போகக்கூடாது. கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். கொடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். உண்மை கிறிஸ்தவர்களாய், உண்மை நம்பிக்கையாளர்களாய் நம்முடைய திருவருகை கால பயணத்தை தொடர்வோம். கொடுப்பதற்கு திட்டமிடுவோம். குடும்பமாய் இன்னொரு குடும்பத்தை தத்தெடுப்பதற்கு கூட முன்வருவோம். ஏழைகளுக்கு உதவுவதிலே இறைவனை காண்போம். இறை ஆசீர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக, ஆசீர்வதிப்பதாக, உங்களை இறை ஆசீர் அன்போடு வழிநடத்துவதாக. ஆமென்.